வெல்கம் வெல்கம் டு கிரிக்கெட்டின் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்னைக்கு மேட்ச் நைன்த்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மோத போகிறாங்க. அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன், ட்ரீம் லெவன் ஃபேண்டசி கிரிக்கெட் டிப்ஸ், அதுக்கப்புறம் பிளேயிங் லெவன், பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், இன்ஜுரி அப்டேட்னு இன்னைக்குள்ள மேட்ச்சில் ஃபேன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா மேட்சுக்கும் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புது புது கண்டென்ட் கிரிக்கெட் பற்றி நிறைய போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம். இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஒரு அதிரடியான வின்னை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் வந்து சூப்பராக ஒரு வெற்றியோடு தான் திரும்பியும் வந்திருக்காங்க. அந்த ரெண்டு டீமும், அதாவது இன்றைக்கான மேட்சே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுக்கணும்னா இன்ஜுரி அப்டேட்டை பற்றி பார்த்துக்கணும்னா, ஜாஸ் பட்லர் வந்து யூஏஇயில் குவாரண்டைன் பீரியடை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதனால் அவர் வந்து திரும்பி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த இன்ஜுரி அப்டேட். இதுவே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்தது எதை பற்றி பார்க்கலாம்னா பிச் ப்ளஸ் வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக சொல்லலாம், மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்பவும் போல் பொதுவாக யூஏஇலே பெய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஹாட்டாக தான் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன ஸ்டேடியம்ங்கிறதுனால நிறைய ஃபோர்ஸ் சிக்ஸ்னு பறக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய, அதாவது பெரிய ஸ்கோரை கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வெனியூவில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 216, அதாவது இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில். ஏன்னா இது வரைக்கும் அந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க, அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அந்த கேமும் விளையாண்டுருக்காங்க. அவங்க அடித்த 216 தான் அந்த ஆவரேஜாகவும் இன்னும் இருக்குது. அதாவது ரெக்கார்ட் ஆஃப் சேசிங் டீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணதே கிடையாது, அதாவது ஒரு லாஸ்ட் டை எதுவும் கிடையாது. இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் நடந்திருக்கு, அதை வச்சு சொல்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னருக்கும் பேஸருக்கும் பொதுவாக இந்த பிச்சு வந்து சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் சின்ன கிரவுண்டுங்கிறதுனால பந்து பறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பிச்சை பற்றி என்ன சொன்னாலும் பவுலர் வந்து அவங்களோட வேரியேஷனை கண்டிப்பாக அவங்களோட வேரியேஷனை பொறுத்து தான் அந்த பவுலிங்களோட ஸ்ட்ரென்த்து இருக்குது. அதாவது எல்லா வீடியோவும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், ஸ்விங் இருக்கோ இல்லையோ, அதாவது பிச்சில் வந்து துபாய் பிச்சில் வந்து ஸ்விங் இருக்கும், இது சார்ஜாங்கிறது கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணாலும் அவங்களோட வேரியேஷன் ரொம்பவே முக்கியங்கிறத தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிச்சு என்னதான் இருந்தாலும் நேற்று பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணது முக்கியமாக இருக்கும். அதாவது எல்லா கேப்டனும் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க, ஆனாலும் அதிகபட்சமாக தோத்துட்டு இருந்தாங்க பவுலிங் எடுத்த டீம். அதனாலவே நேற்று சன்ரைசர்ஸ் வந்து பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் எடுத்தாலும் தோக்க தான் செய்கிறாங்க. டாஸ்லேயே நிறையவே குழப்பம் இருக்குது. அவங்க பிச்சு கண்டிஷனை வச்சு பவுலிங் எடுத்துகிறாங்க அப்படியும் தோக்குறாங்க, இல்லைனா அதாவது பேட்டிங் எடுக்கிறத தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு. சன்ரைசர்ஸ் வந்து பேட்டிங் எடுத்தாங்க, அவங்களும் தோக்குறாங்க, என்ன நடக்கிறதுனே தெரியவில்லை. டாஸ் வந்து ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு முடிவு இருக்கும்னு நினைக்கிறேன். டாஸை வச்சு இருக்குமான்னு தெரியவில்லை. ஓகே, அந்த ஃபேண்டசி லெவன் யாரெல்லாம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஎல் ராகுல் எடுத்தாகணும். ஏன்னா அவர் வந்து டச்சில் நல்ல ஃபார்ம்லவே இருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 174 இருக்குது. போன மேட்சில் ஒரு 132 ரன் அடித்தார். மொத்தமாக இவர் 153 ரன் அடிச்சிருக்கிறாரு இந்த ரெண்டு மேட்ச்லேயும். அதனால் கேஎல் ராகுலை கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ரெண்டாவது யார் எடுக்கலான்னா ஜாஸ் பட்லர் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது அவர் குவாரண்டைனை முடிச்சிட்டாரு, அதனால் ஜாஸ் பட்லர் வந்து எடுக்க இந்த வழி எடுப்பாங்க. அவர் அவைலபிளாக இருப்பார், அதனால் எடுப்பாங்க. அதனால் அவர் வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியதுன்னா அந்த ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்சாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்சாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வேறு லெவலில் விளையாண்டு வின் பண்ணி கொடுத்தது வந்து ஜாஸ் பட்லர் தான். அவர் தான் வேறு லெவலில் அடிச்சுட்டு இருந்தார், சூப்பராகவே ஸ்ட்ரைக் ரேட் வச்சு அடிச்சுட்டு இருந்தார். அவர் கண்டிப்பாக அதே உட்ட ஃபார்மில் வந்து கண்டிப்பாக வருவார் ஜாஸ் பட்லரை. ஓகே, மூணாவது யார்னா சஞ்சு சாம்சன் எடுக்கலாம். இவர் கடைசியாக விளையாண்ட மேட்சில் 24 ரன் அடித்தார். முக்கியமாக நோட் பண்ணணும்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 231 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதே கிரவுண்டில் தான் ராஜஸ்தான் விளையாடுறாங்க, ஏற்கனவே விளையாண்ட கிரவுண்டில் தான் அவங்களும் விளையாடுறாங்க. அதனால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது யார் எடுக்கலானா ஸ்டீவன் ஸ்மித் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டீவன் ஸ்மித்தும் கடைசி மேட்ச்ல நல்லாவே விளையாண்டுட்டு தான் வந்தாரு. 69 ரன் லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சாரு. அதனால இந்த மேட்ச்லயும் அடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. போன மேட்ச்ல நம்ம பார்த்தோம் அவர் வந்து பேட்ல வந்து நல்ல டைமிங் இருந்தது அவரோட பேட்ல. அதனால இந்த மேட்சும் அவர் நல்ல டைமோட வருவாரு, நல்ல அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டீவன் ஸ்மித்தையும் எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரை பார்த்தீங்கன்னா முகமது சாமி. அவர் வந்து எக்கனாமியை சூப்பராக வச்சு போட்டுட்டு இருக்காரு. பொதுவாக T20 சில அடி வாங்குறது உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த தடவை எக்கனாமியை வச்சு சூப்பராக வச்சு விக்கெட்டும் அதிகமாக எடுத்து முகமது சாமி போட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் அவரையும் கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுக்கலாம். ஆர்ச்சரை பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் போன தடவை கான்ட்ரிபியூட் பண்ணார் நம்ம தெரியும். அதாவது அடி அடி நடித்தார். அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் எப்பவும் சூப்பராக போடுவார். அவர் அந்த ரிதமில் இருக்கிறாரு. அதனால் அவர் வந்து நல்லாவே எடுக்கலாம். அதாவது விக்கெட் டேக்கராகவும் இருக்கலாம், பேட்டிங்லேயும் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது அவரை. ஓகே, கேப்டன் யார் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன் வந்து கேஎல் ராகுலாக இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஜாஸ் பட்லர் தான் இருக்கணும். கண்டிப்பாக அதிக பெர்சன்டேஜ் வந்து இவங்க ரெண்டு பேராக தான் கேப்டனாக வைப்பாங்க. கேஎல் ராகுலை எடுங்க இல்லைன்னா ஜாஸ் பட்லர். ஏன்னா ரெண்டு பேரும் இன்ஃபார்மில் இருக்கிற பேட்ஸ்மேனாக இருக்கட்டும். வைஸ் கேப்டன் யாரை சொல்லுவான்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி சஞ்சுவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்டீவாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேரில் யாராவது எடுக்கலாம். முக்கியமாக என்ன சொல்லணும்னா கேஎல் ராகுலை கேப்டனாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஜாஸ் பட்லர் வந்து ஃபார்மில் இருக்கிறாரு. இருந்தாலும் நமக்கு கேஎல் ராகுல் அடிச்சுட்டு இருக்கிறாரு, போன மேட்ச் அடித்தார், அந்த ரிதமில் இருப்பார். அந்த ஒரு காரணத்தை நல்லா இருக்கு கேப்டனாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் தேவச்சியா அவரை எடுக்கலாம். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணாய் சூப்பராக போட்டுட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஷமி அண்ட் ஆர்ச்சர் அண்ட் ரவி பிஷ்ணாய் எடுக்கலாம். இன்னொரு பேட்டிங் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சுப்மன் கில் சூப்பராகவே ஆடினார். கொஞ்சம் நிறைய வாய்ப்பு, அதாவது ஃபஸ்ட் மேட்ச் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் பெர்ஃபார்ம் பண்ணார் ஒரு யங்ஸ்டர். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாரு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இந்த தடவை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதனால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை எடுக்கலாம். மயங்க் அகர்வால் அவர் வந்து ஃபார்மில் தான் இருக்கிறாரு. அவர் கண்டிப்பாக அடிப்பார். அடிக்கலைனாலும் 30+ எப்படியும் எடுப்பார். அவரை டீமில் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதாக இருக்கும். இன்னொரு பேட்ஸ்மேன் ஏதாவது இந்த பிச்சில் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைக்கணும் பவுலரோட. ஏன்னா சின்ன கிரவுண்டுனால நிறைய வெளியே அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சர்ஃப்ராஸ் கான் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை எடுத்து வச்சுக்கலாம். பவுலருக்கு பதிலாக பேட்ஸ்மேனை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் நிறையாவே. அதனால தான் சொல்கிறோம் கேப்டன் வந்து கேஎல் ராகுலாக இருக்கலாம், வைஸ் கேப்டன் ஸ்மித்தாக இருக்கலாம், இல்லைன்னா சஞ்சு சாம்சனாக இருக்கலாம். ஓகே, இதே மாதிரி பிச்சு ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் ட்ராபபிள் 11ஆக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்ஜுரி அப்டேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்த மேட்சுக்கு போடணும்னா கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதனால போடவும் செய்வோம். ஓகே, இன்றைக்கான மேட்சில் யார் வின் பண்ணுவா? கிங்ஸ் 11 பஞ்சாபா ராஜஸ்தான் ராயல்ஸா? அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் வின் பண்ணுவா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவிலையும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய மீம்ஸ்லாம் போடுவாங்க, அதை பற்றி நம்ம வீடியோ போடலாமா வேண்டாமனும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா. பாய் 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 பாய்.